இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும், ஆனால் சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு நாங்கள் இங்கே காட்டியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மெத்தட் தான். இன்றைக்கி நாங்கள் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கோம். ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பொங்கலுக்கு அரிசியும் பருப்பையும் ஒரு கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். கடாய் சூடானதும் அரிசியும் பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளோட பொங்கலுக்கு. டைரெக்டாக பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பண்ணால் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இது வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா ஈஸியாக கருகிரும், அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது பொங்கலுக்கு. கொஞ்சம் மீடியம்லே வச்சு பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி பருப்பை கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுவில, அதனால ஒரு 2-3 தண்ணி கழுவிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட், சீக்கிரமாக முடிஞ்சிடும். பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கணும்ன்ட்டு இல்லை. குக்கரில் இந்த அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வர முக்கியமான டவுட் என்னென்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்றது. 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வரைக்கும் ஊற்றலாம். இன்றைக்கி நாங்கள் மொத்தமாக 3 டம்ளர் எடுத்துருக்கோம் அரிசியும் பருப்பும் சேர்த்து. ஸோ 12 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். கூடவே இஞ்சி துண்டு 2 பெருசாக போடுறோம். வேகிறப்பே இஞ்சியோட ஃப்ளேவர் இறங்கிறதுக்காக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான அளவு. பெருங்காய பொடி 1 சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பருப்பு இருக்கிறதுனால கேஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த பெருங்காயமும் இஞ்சியும் நமக்கு அதெல்லாம் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். வெந்ததுக்கப்புறமா இந்த இஞ்சி துண்டு நம்ம எடுத்துக்கலாம், அது ஃப்ளேவருக்காக தான். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கணும். தண்ணியில் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். 8-10 விசில் வரைக்கும் விடலாம். பொங்கல்னாலே கொஞ்சம் குழஞ்சி தான் வரணும், அதுக்காக ரொம்ப கூலாகவும் வந்துடக்கூடாது. கரெக்டாக இருக்கும். 8-10 விசில்ஸ் வரைக்கும் நீங்கள் விடலாம், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அது. இப்போ குக்கர்லேருந்து கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் பாதியமாக வெந்திருக்கு. அரிசியெலாம் முழுசு முழுசாக இல்லை, நல்லாவே வெந்துருச்சு. அதே நேரத்தில் ரொம்ப கூழாகாமல் நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கூடவே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பொங்கல் நல்லா ரிச்சாக வேணும், எனக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யிலே பண்ணலாம் கண்டிப்பாக. இல்லை நான் கடுகு போடுறேன், உங்களுக்கு கடுகு வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வீட்டில் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். வேக வைக்கிறப்ப நம்ம போட்ட இஞ்சியோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கோம், அதனால் நீங்கள் இதை குட்டி குட்டியாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தாளிச்சு வரப்போ. முந்திரி பருப்பு, பொங்கல்னாலே எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக முந்திரி பருப்பு எப்போ வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோடு தான் சாப்பிடுவோம். அதனால் முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமோ தாராளமாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகம்,
சீரகம் முன்னாடியே போட்டோம்னா கருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கடைசியாக ஆட் பண்ணுறோம். முந்திரி பருப்புலாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் தான் சீரகம் கருவேப்பிலாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டே போட்டோம்னா கருகிடும், அப்புறம் நல்லா இருக்காது நமக்கு. இப்போ கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகா, ஹாஃப் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷனே இருக்கும். இந்த மாதிரி பொங்கல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு நாலு பேர் இருக்கோம் வீட்டில் அப்படின்னா தோசை பண்ணுறது கூட கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் பொங்கல்னால் சைடில் அது பாட்டில் வெந்துடும், நம்ம வேறு வேலை கூட பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டிலே பண்ணுறப்ப நல்லா ஹெல்த்தியாகவும் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு, கருவேப்பிலெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம பொங்கல் மிக்சரோட கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸே வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். உண்மையாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். நாங்கள் நிறையா வாட்டி பண்ணிட்டோம், ரொம்ப நல்லா வந்தது டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம தாளித்து கொட்டினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இதை வெயிட் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்துடும். இந்த தேங்காய் சட்னியோட சாம்பாரோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் டவுட்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.